ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு மே 12 தென்றல் வந்து இணையத்துடன் சீரியல் என்னாச்சும் சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அபிக்காக வீட்டில் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அபி வந்தோடனே அபி வந்து இல்லை நான் அந்த ஃபங்க்ஷனுக்கே போகலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ வருஷா வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, பேசாமல் இவ்வளோ அமைக்கி பிடிச்சி வச்சு கல்யாணத்தை பண்ணி வச்சுருவோம், எதுக்காக இந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே அவங்க பெரியம்மாவும் அம்மாவும் வந்து திட்டுறாங்க வருஷாவை. இந்த மாதிரி நீ எந்த நேரத்தில் என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இங்கே நாங்கள்தானே ராதா உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போது அவங்க அம்மா அப்பா வந்து இந்த மாதிரி நீ வச்சியா கல்யாணம் பண்ணிக்கோ, அடுத்த முகூர்த்தத்துலேயே கல்யாணம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னோடனே இங்கே ராதாவுக்கு செம ஹாப்பியாக இருந்து, இங்கே வீட்டில் என்னாகுதுன்னா அபிக்கிட்ட போய் அவங்க தங்கச்சியும் தம்பியும் பேசுகிறாங்க. இந்த மாதிரி நீ இல்லாமல் நாங்கள் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணோக்கா, வீட்டில் விளக்கே அணைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு, இப்போ நீ வந்தப்புறம் தான் எங்களுக்கே சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நாங்கள் சண்டை கூட போட்டிருக்கோம் அப்படின்னோடனே அபி சொல்கிறாங்க, இனிமேல் நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க மூணு பேர் ரொம்ப எமோஷ்னலாக பேசிக்கிறாங்க. இங்கே நாங்கள்னா வெச்சி வந்து அவங்க ஷெட்டில் இருக்கிறாரு. அப்போது ராதா அப்படியே சாங்கெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டே வந்து என்ன புருஷா என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னோடனே வெச்சி திட்டுறாரு, என்ன உனக்கு எனக்கு அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம், வீட்டில் பெரியவங்களாம் பேசி முடிவு பண்ணிட்டாங்கன்னொடனே வெச்சி சம கோபமாயிருந்தது. அப்போ வச்சு என்ன சொல்கிறாருன்னா, எப்படி எனக்கு லைஃப்பில் அபி இல்லைன்னு சொல்கிறேன்னா அதே மாதிரி தான் எந்த பொண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிறது யாருமே கேட்குற நிலமையில இல்லை. அவள் ராதா வந்து அப்படி ஓவராக பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ வச்சு கோவத்தில் வந்து கிளம்பிடுறாரு. இங்கே ஷெட்டில் என்னாகுதுன்னா சித்தப்பா அவங்க எல்லோரும் பேசிக்கிறாங்க. அப்போ அபி பொண்ணோட நிலமை என்னாகிறதுனா, அப்போ ராதா வந்து சொல்கிறாங்க, இப்போ என் டேன், இப்போ ராதாவோட டேன், எனக்கும் அவனுக்கு தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ராதா போயிடுறாங்க. இங்கே வீட்டில் வந்து கமலா கிட்டே வந்து வச்சு சண்டை போடுறாரு, எப்படி நீ யார்கிட்ட கேட்டுமோ இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லி சண்டை போடுறாரு. இப்போ கமலா என்ன சொல்கிறாங்கன்னா, கடைசியாக கேட்குறேன்டா, உன்னால் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா அப்படின்னோடனே வச்சு என்ன சொல்கிறாரு, என்னை போய் சாகுன்னு சொல்லி நான் செத்துருவேன், ஆனால் என்னால் கல்யாணம்லாம் பண்ணிக்கவே முடியாது, அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், அப்புறம் நீ தான் மூஞ்சில் கறியை பூசிட்டு போகிற பார்த்துக்கோ, நான் பாட்டி கிளம்பி ஊருக்கு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வச்சு பேசிகிட்டு இருக்கிறாரு. அதோடு என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.